எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிசி ஸ்டைம்ஸ். டிவாலி டைம் வந்தாச்சு. ட்ரெஸ் ஷாப்பிங்கோட கிராசரி ஷாப்பிங் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கிராசரி ஷாப்பிங் மினிமலைஸ்டாக, அதாவது செலவு சீக்கிரமாக எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்திருக்கிறது டிமார்ட்டில். டிமார்ட்டில் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. சென்னையிலே இருக்கிற மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதுனே சொல்லலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட இங்கே விலை கம்மியாக இருக்குது. அந்த பொருள்களோட விலையோட உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே லிஸ்ட் எழுதி வைக்கிறது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாங்கும் போதே சில பொருட்கள் யோசிக்காமல் வாங்கிடலாங்க. என்ன அப்படின்னா, 2 மந்த் 3 மந்த் ஆனாலும் கெட்டு போகாத ஐட்டங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மில்க் பிக்கிஸ் எல்லாமே ஃபேமிலி பேக்கில் வாங்கும் போது உங்களுக்கு 10% வரைக்கும் விலை குறைச்சி வாங்க முடியும். அதேமாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா ஃபேமிலி மொத்தமே ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணுற ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி பிளாக் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதுவும் நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால தைரியமாக வாங்கிடலாம். நூடுல்ஸ் பாக்கெட் கூட 1 டைமுக்கே, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 6 பாக்கெட் 5 பாக்கெட் தேவைப்படும். அதனால் இதையும் ஃபேமிலி பேக்காக வாங்கும் போது உங்களுக்கு மணி சேவ் ஆகும். அகர்பத்தி கூட டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பேக்கெட்டாக வாங்கும் போது காஸ்ட்லி ஆகும். அதே மாதிரி அடிக்கிற வாட்டி கடைக்கு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் இதையும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கும் போது உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத லிஸ்ட்டாக எழுதிட்டு போயிட்டீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். திரும்ப திரும்ப போக வேண்டிய டைமும் எனர்ஜியும் உங்களுக்கு செலவும் குறைக்க உதவி செய்யும். அதே மாதிரி போகும்போது ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நாளாக இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இது ரொம்பவே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ப்ரைஸ் வைஸும் நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது. 500 ருபீஸ் 499 கொடுக்குறாங்க. இதில் நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 10 kgக்கு மேலே சேவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. அதேமாதிரி சைடில் லாக்கும் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு வீலும் கொடுத்துருக்கறதால வெயிட்டை லிஃப்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதனால் பிரேக் ஆகிறக்கும் சான்சஸ் ரொம்பவே குறைவு. சில சின்ன சின்ன தேவையான பொருட்கள் நோட் பண்ணி வச்சதுனால அதையும் வாங்கிட்டேங்க. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டி வந்துடும். அது நானும் அப்படி தான். எல்லாருக்குமே லேடிஸோட நேச்சரே கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியா போனாலே நம்ம தேவையில்லாத வாங்கிடுவோம். அது தேவைதானா, நம்ம வீட்டில் இடம் இருக்கா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ஷாப்பிங்கை மினிமலைஸ் பண்ணலாம். நான் இந்த பவுலும் பிங்க் அண்ட் பவுல் வச்சுருக்கேன். ஆனால் நான்வெஜ்ஜுக்குன்ட்டு மட் பவுல் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், அதையும் வாங்கிட்டேங்க. அதே மாதிரி அகர்பத்தி ஸ்டாண்டு, அதுவும் ரொம்ப நாளாவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு திங். ஆயிலை வந்து அப்படியே ஆயில் இல்லாமல் சப்பாத்தி செய்கிறதுக்காக இந்த சப்பாத்தி டவா ஒன்று வாங்கினேங்க. ஸ்டவ் மேலே அப்படியே தீயில் வச்சு சுடுற மாதிரி. இதுவும் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது தான். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட நம்ம தேவைப்படுறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அங்கே ஷாப்பிங்கில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா தேவையில்லாமல் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் சைஸ் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இதை விட பெரிய சைஸ் வாங்கிட்டுனா ஸ்டவ்வில் வைக்கும்போது சைடில் வேகாமல் போயிடும் சப்பாத்தி, இல்லை நான் போடும்போது. டிமார்ட்டில் எப்படி ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அங்கே பேக்கெட் ஐட்டம்ஸ் விட ட்ரம்மில் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு விலை கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் அது மாதிரி தேடி வாங்கிக்குவேன். ராகி அங்கே மாதிரி கிடைக்கிறது இல்லை ட்ரம்மில், அது பேக்கடாக தான் வாங்கணும். நீங்கள் வாங்கும்போது மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கடையிலோ விலையை செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நான் எப்போ போகும்போதுமே லாஸ்ட் மந்த்து என்ன இருக்குது, என்ன ரேட்டில் விற்கிறாங்க, இந்த மந்த்துக்கு எவ்வளோ விலை ஏறி இருக்குது, அது எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. அதை பொறுத்து என்னோடய ஷாப்பிங்கை நான் பண்ணிக்குவேன். இப்போ தீபாவளி டைம் அப்படின்னா ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிக்காமல் 1 kgக்கு பதிலாக 2 kg கூட வாங்கிக்கலாம். ஆனால் அது ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதோட யூஸையும் பார்த்துட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்குவோங்க. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, இந்த டெய்லி யூட்டிலிட்டிஸு, சோப்பு, விம் பார், இந்த மாதிரி வாங்கும் போது யோசிக்காமல் பாராக வாங்கிடுங்க. 6 பீஸு அந்த மாதிரி இருக்கிறது ஃபேமிலி பேக்காக இருக்கும். இது எல்லாமே நான் அப்படி வாங்கினது தான், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில். இந்த மாதிரி வாங்கும்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கு இது வாங்க தேவையில்லை. அதேமாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு காட்டன் பாக்ஸ் தாங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு கண்டெய்னர் தேவைப்படாது. ஏன்னா இந்த ஐட்டத்துக்கெல்லாம் பெருசாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், சேஃபாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிட்டேன். காக்ரோச் எல்லாம் போகாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணுங்கிறதுனால இந்த ஏர் டைட் கண்டெய்னரில் நான் இந்த
தால் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறாங்க. பேக்கெட்டோடு அப்படியே வச்சிட்டோம்னா உங்களுக்கு 2 மந்த் 3 மந்த் வரைக்கும் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது உங்களோட பொருட்கள் வீணாகாமல் பார்த்துக்க முடியுங்க. எல்லாத்துக்குமே நம்ம வெசல் யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் போடும்போது கிச்சன் ரூமில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது. அதனால் இந்த கண்டெய்னர் நான் இந்த டைம் வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்காகட்டும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்கும் ரெண்டுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவையான திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி அழகாக பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ காக்கரேஜ் எதுவும் போகாது, ஏர்டைட் கண்டெய்னருங்கிறதுனால சீக்கிரம் பொருட்கள் கெட்டு போக பாதுகாக்க முடியும். இதை ஸ்டோர் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கு. இது நீங்கள் ஷாப்பிங் போனான்னா தாராளமாக வாங்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது. இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி தவிர மற்ற மில்லட்ஸு பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா இது எல்லாமே 1 kg 2 kg மட்டும்தாங்க மந்த்லி நம்ம வாங்குவோம். அது எல்லாத்துக்கும் கண்டெய்னர் தேவைப்படாது, இடமும் இருக்காது. அதனால் இது ஒரு 10 kg பிடிக்கிற ஒரு கண்டெய்னரில் இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்டில் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்க முடியும். டெய்லி யூஸ் பண்ணுற தால்ஸு சுகர் ரவா இது எல்லாத்தையுமே நான் கண்டெய்னர் பாக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே பேக்கடு கவரில் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பில்லை ஒரு வாட்டி எல்லாமே கரெக்டாக லிஸ்ட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோமா, கரெக்டாக பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு பார்க்காம விட்டுட்டிங்கன்னா சில பொருட்கள் மிஸ் ஆகிறதுக்கு எடுத்து வைக்கும்போது வாய்ப்பு இருக்குது அவங்க அங்கே பேக் பண்ணும்போது. அதே மாதிரி டிமார்ட் மாதிரி இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்கே போனாலுமே கவர் எடுத்துகிட்டு போகிறது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. 4-inch பிக் சாப்பர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அங்கே அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்காது. இல்லைன்னா அந்த பேக்குக்கு தனியாக நம்ம அந்த பேக்குக்கு செப்பரேட்டாக காசு கொடுக்க வேண்டியிருக்கும். இதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு போகும்போதே 4-inch பேக் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ சூப்பராக நம்மளோட ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.